ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஃபார் அவர் ஃபன். இன்னும் ஒரு கோயில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது எந்த கோயில், எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காளிபாரிங்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் சிட்டியை தாண்டி அவுட்டர்ல இருக்கிற கிளென் எல்லன்கிற கிராமத்துல இருக்கு. இந்த இடத்த கிராமம்னு சொன்னாலுமே இங்கேயும் சுத்தி பார்க்கறதுக்கு மியூசியம், ஆபரேட்டம், வைல்ட் லைஃப் சென்டர்னு நிறைய இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் 2018 கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால காளி கோயில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வாசலில் ஒரு செடி வச்சுருக்காங்க. இப்போ வின்டர் சீசன்றதுனால அது வந்து பட்டு போயிருக்கு. அதை தாண்டி உள்ளே போனோன்னா வாசல்லையே ஒரு பெரிய நந்தீஸ்வரர் இருக்கார். பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாகவும் பக்தியாகவும் இருக்குல்ல. அவரை தாண்டி கதவை திறந்துட்டு உள்ளே போன உடனேயே நமக்கு பிள்ளையார் காட்சியளிக்கிறாரு. பிள்ளையாரோட லெஃப்டில் வெங்கடாஜலபதியும் தாயாரும் இருக்காங்க. அப்படியே லெஃப்டில் கோட்ஸ் அண்ட் ஷூஸ் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது. கோயிலுக்கு போகிற வழி நெடுக சுவரில் பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு கிடையாது. இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். உள்ளே எல்லா கடவுளுமே இருக்காங்க. ஒரு பெரிய சிவலிங்கத்தை தாண்டி உள்ளே போன உடனே மெயின் கடவுளான காளி, அப்புறம் துர்கா, கிருஷ்ணர், ராமர், பூரி ஜெகநாதர், பிள்ளையார், ஷீரடி சாய்பாபா, நவகிரகம், ராமகிருஷ்ண பரமஹம்சா, விவேகானந்தர் கூட இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் பக்தி மயமாகவும் இருந்தது. தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு ரைட்டில் ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப் இருக்குது. சிக்காகோ வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் லிஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோ அருமையான ஒரு வெல்கம், பூஜை, ஒரு டிவைன் ஃபீலிங் கொடுக்குது. பிரசாதமாக கொஞ்சம் நட்ஸும் ஒரு பாக்ஸும் கொடுத்தாங்க. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி இருக்குது, பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா பொங்கல் மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.